வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து பாடுவேன். கர்த்தர் என்பது அவனாம யுத்தத்தில் வல்ல சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அமர்ந்தது பார்வோனின் சேனை பாடி அவர்களை மூடிக்கொள்ளவே, சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. பலத்தினால் சிறந்தவர் வல்லகரமே, சிறந்தவர் வல்லகரமே, பகைகளை நொறுக்கி அழித்ததுவே. மீட்டினி மகத்துவ வல்லகரத்தை, நாட்டினி பரிசுத்த பர்வகத்து. மீட்டினி மகத்துவ வல்லகரத்தை, நாட்டினி பரிசுத்த பர்வகத்து. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. திருமயானாமை அழைத்த தேவனை கரம் பிடித்து நான் பாடுவே, திருமயானாமை அழைத்த தேவனை கரம் பிடித்து பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நான் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தி நான் ஹலேலூயா. ஒரு சுருக்கமான செய்தியை நாம் பார்த்து முடிப்போம். ஒன்று பேதுரு எழுதின நிருபம் 2:1-3 வரை வாசிப்பதை கேட்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளார் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த 3 வசனத்திலே ஒரு வார்த்தை என்னை தொட்ட வார்த்தையாக இருந்தது. 1 வசனத்திலே ருசி பார்த்தல், ஹல்லேலூயா. 3 வசனத்திலே ஒரு வளர்ச்சி என்கின்ற ஒரு வார்த்தை. இந்த ருசி பார்த்தலுக்கும் வளர்ச்சிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு 5 காரியங்கள்.
வாசிங்க சிஸ்டர், ரெண்டாவது வசனம். சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, தேவனை நாம் ருசித்திருக்கிறோம். ருசித்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது என்கிறது ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், வளர்ச்சி வேண்டும் தானே? ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி வேண்டும், நாம் செய்கிற வியாபாரத்திலே ஒரு வளர்ச்சி வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், நாம் செய்கிற ஊழியங்களில் வளர்ச்சி வேண்டும், நம்முடைய எடுக்கிற எல்லா பிரயாசங்கள் நமக்கு என்ன வேண்டும், வளர்ச்சி வேண்டும். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு விதவிதைத்தான், அவன் வர வர விருத்தி அடைந்தான். நம்முடைய வாழ்க்கையில் வர வர ஒரு வளர்ச்சி வேண்டும், வர வர ஒரு விருத்தி அடைகிற காரியங்கள் வேண்டும். இந்த விருத்தி அடைகிற காரியத்தை ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார், நாமும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கிறது நடக்காமல் போகிறது. ஹல்லேலூயா. இந்த நடக்காமல் போவதற்கு என்ன காரணம் என்கிறதை இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, சகல என்ன குணம், சத்தமாக சொல்லுங்க, சகல விதமான துர்க்குணம். என்ன குணம்? துர்க்குணம். துர்க்குணம்னா என்னென்னா, உறைந்து போன கோபம். என்ன கோபம்? உறைந்து போன கோபம், கசப்பு, மன்னிக்க முடியாத ஒரு தன்மை. ஹல்லேலூயா. இந்த துர்க்குணத்தை வெளியே பார்க்க முடியுமா? வெளியே பார்க்க முடியுமா? வெளியே பார்க்கவே முடியாத கோபமான ஒரு சூழ்நிலை, உறைந்து போன ஒரு கோபம், கசப்பான ஒரு வாழ்க்கை, கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, மன்னிக்க முடியாத ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்ப காரியங்களில் நாம் வளர்த்தி அடைந்து விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு நமக்கு இந்த காரியம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? என்ன குணம்? துர்க்குணம். கோபம் உள்ளத்திலே இருக்கும். வெளியே அங்கிள் தோத்தர், அங்கிள் தோத்தராண்டின்னு சொல்லுவோம். உள்ளத்தில் என்ன இருக்கும்? ஒரு கோபம் இருக்கும், ஒரு கசப்பு இருக்கும், மன்னிக்க முடியாத ஒரு காரியங்கள் இருக்கும். யாருமே மன்னிக்க மாட்டோம். ஒரு கசப்பான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம், 8:22 அங்கே பார்க்கிறோம். பேதுரு சொல்கிறாரு, சிமியோன் என்கின்ற ஒரு மாய உதைக்காரனை பார்த்து, துர்குணத்திலிருந்து நீ மனம் திரும்பு, துர்குணத்திலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே துர்குணத்தை நாம் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கோபமெல்லாம் உள்ளே வச்சுக்கவே கூடாது, கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, மன்னிக்க முடியாத தன்மை நம்மளுக்குள்ள இருக்கவே கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஏன் வளரவில்லை என்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது குறிப்பை நாம் பார்க்கின்றோம், துர்குணம். நம்முடைய வாழ்க்கையில் துர்குணம் இருக்கவே கூடாது. துர்குணம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை கெடுக்கிற காரியங்களாக இருக்கும். அந்த முதலாம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்குணத்தையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் துர்குணம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் கோபம் இருக்குது? மெட்ராஸில் பைக் ஓட்டின்னு போனாலே கோபம் என்ன ஆகிடும்? தானாக வந்துடும். சில பேருக்கு எப்போதுமே கோபம். அருமையான தேவ பிள்ளையே, கோபம் ஒரு துர்குணமானது. கசப்பு உள்ளே வச்சுப்போம், மன்னிக்கவே மாட்டோம். மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்காது. யாரையும் நம்ம மன்னிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் 6 என் தனி அறையில் நான் இருக்கும்பொழுது நான் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்தை காட்டினார். பார்த்தோன்னே பயந்துட்டேன். அடுத்த நாள் ஜெபம் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட அந்த உருவத்தையே காட்டுறாரு. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. அவங்க கூட நான் பேசி கிட்டத்தட்ட 7-8 ஆச்சு, ஜெபம் பண்ணவே முடியல. அடுத்த நாள் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஜெபம் பண்ண முடியல. சரி, ஃபோன் பண்ணலாமேன்னு ஃபோன் எடுக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே சொல்லுது, நீ தப்பே பண்ணலையே, நீ ஏன் ஃபோன் பண்ணுற? அன்றைக்கும் நான் பண்ணாமல் போயிட்டேன். அடுத்த நாள் நான் ஃபோன் எடுத்து அவங்களோட பேச ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? என்னை மன்னிச்சிருங்க. நாங்கள் ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, கசப்பு மன்னிக்க முடியாத தன்மை நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி கொண்டு வராது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குடும்ப காரியங்களில் இருந்தாலும் சரி, மன்னிக்கிற தன்மை, கசப்பு நமக்குள் இருந்தால் நாம் வளரவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாம் கசப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. யாரையும் நம்ம பகையை வச்சுக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு யாரும் பகையாக இருக்கக்கூடாது. கஃபின் பாக்ஸில் நம்ம உடம்பு இருந்தால் கூட நம்மளை எல்லாம் வந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த மரித்த சடலத்தை பார்த்து கூட நிறைய பேர் சந்தோஷப்படணும். ஐயோ, இந்த முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. அப்படி ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையை, நம்ம மரணத்தில் நம்ம பணமாக இருந்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு சாயல் நம்முடைய முகத்தில் இருக்கணும். உள்ளம் திறந்த உள்ளமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
கசப்பே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கசப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். தமிழில் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நான் பார்த்தேன் அந்த வசனத்தில், நீ வெறுப்பினாலும் பொறாமையினாலும் நிரம்பி பாவத்தினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்போஸ்தலர் 8:11 நாம் வாசிக்கிறோம். அங்கே பார்க்குற அருமையான தேவ பிள்ளையை, அந்த துர்குணத்திலே நிறைந்த ஒரு சிமியோன் என்கின்றவன் அங்கே வந்து, நான் ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த வசனத்தில் வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை. அவன் ஊழியக்காரரோடு இருந்தான். 11:13 வாசிப்பாருங்க. விசுவாசம் இருந்தது, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான், ஊழியர்களை பற்றி கொண்டான், ஊழியர்களோடு கூட வந்தான், ஆனால் உள்ளத்தில் கசப்பு இருந்தது. கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஆவுக்குரிய காரியத்திலே வளர்ச்சியை கொண்டு வராது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்ப்போம், இரண்டாம் வசனத்திலே வாசிங்க சிஸ்டர். சகலவித கபடத்தையும், சகலவித கபடத்தையும். கபடனா என்னதுங்க? சரியான காரியம், தன் புத்திசாலித்தனத்தை தந்திரமாய் பயன்படுத்தி தனக்கு நற்பெயரை ஏற்படுத்திக் கொள்வது. நம்முடைய புத்திசாலித்தனத்தை தந்திரமா பயன்படுத்தி நமக்கு நற்பெயர் ஏற்படுத்திக் கொள்வது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கொடுத்த நாலேஜ் எப்படி யூஸ் பண்ணோம்? நல்லா யூஸ் பண்ணோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை, தன் வீட்டை கட்டுகிறாள். ஆனால் புத்தியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்? சம்டைமே இடிச்சிருவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவன் நமக்கு தந்த தாளந்துகளை சரியாய் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த ஊழியத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும். சபை போதகர் நம்ம தந்த பொறுப்பை நாம் நேர்த்தியாய் செய்யணும். அதை நம்ம தந்திரமாக செஞ்சு நல்ல பேர் வாங்கிக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கெல்லாம் அது மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் தந்த புத்தி, அந்த ஞானத்தை நாம் தந்திரமாய் பயன்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறோம், தாவீது சொல்கிறாரு 34:13, கபட்டு வசனத்துக்கு என்னை காத்து விலக்கி காத்து கொள்ளும். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவன் புத்தியை தந்திரமாக பயன்படுத்தவே இல்லை, அவன் சரியாய் பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. சவுல் பல முறை அவன் கைக்கு வந்தபோது கூட அவனுடைய புத்தியை அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. எனக்கு அறிமான தேவ பிள்ளையே, நாம் சகலவித கபடத்தை நாம் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழிய காரியத்தில், வேலை காரியத்தில், குடும்ப காரியத்தில், எல்லாவற்றிலும் நாம் புத்தியை தந்திரமாக பயன்படுத்தக்கூடாது. எப்படி பயன்படுத்தக்கூடாது? ரொம்ப அப்படி கிரிமினல் மாதிரி யோசித்து, இப்படி போனால் அப்படி கிடச்சிடும், அப்படி போனால் அப்படி வந்துடும், அப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் ருசி பார்த்தோம், வாழ்க்கையில் இருக்காது. 1 வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தர் ருசி பார்த்தது உண்டானால் சகல விதமான துர்குணத்தையும் சகல கபடத்தையும் விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. 3வது வாசிங்க, 2வது வசனத்தில், வஞ்சகங்களையும், வஞ்சனை. வஞ்சனைனா என்னதுங்க? இல்லாத ஒன்றை இருப்பதை போல காண்பிக்கிறது. என்னது? நம்ம கிட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் இருக்கிறத போல காட்டுறது. ஹல்லேலூயா. நிறைய இப்போ ரொம்ப பேஷன் வாலிப பசங்கள்லாம், எங்கள் அப்பா வந்து அப்படி வேலை செய்கிறார், எங்கள் அப்பாவுக்கு இத்தனை வீடு இருக்குது, எங்கள் அம்மா வந்து இங்கே, எங்கள் அக்கா வந்து ஃபாரினில், இந்த வேலை அந்த வேலை, அங்கே போனால் பாவம் அது வீடு அந்த மகளை கூட்டிகிட்டு இருக்கோம். இப்படி இல்லாத காரியத்தை இருக்கிறதாய் செய்கிறதா என்னது? வஞ்சனை. ஆதியாகமம் 3:15 ஏவாள் இடத்திலே வந்து பிசாஸ் என்ன பண்ணா? இல்லாததை இருக்கிறத போல சொன்னா, நீங்கள் தேவர்களைப் போல மாறிவீர்கள், உங்களுக்கு சாவே கிடையாதுன்னு சொன்னா, இதை நம்பி விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இல்லாததை போல இருந்துக்கணும். ஹல்லேலூயா. இருக்கிறத போல இருந்துக்கணும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்ம நிறைய டைமில் நம்ம அப்படி தானே பண்ணுவோம். மனுஷனை என்ன அர்த்தம்? குறைகளெல்லாம் மறைக்கிறவன் தான் மனுஷன். ஒரு ஆண்டி இருந்தாங்க, 56 வயசு, ஒரு சர்ச்சில். அவங்களுக்கு ரொம்ப நீளமான முடி, ரொம்ப நீளமான முடி. இந்த வாலிப தங்கச்சிங்களுக்கெல்லாம், எங்களுக்கு இவ்வளோ நீளமான முடி இல்லையே ஆண்டின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துன்னு இருப்பாங்க. எப்போதும் அவங்களே பார்ப்பாங்க, அவங்ககிட்ட ரொம்ப பேசுவாங்க. ஒரு நாள் போய் கேட்டாங்க, ஆண்டி நீங்கள் எப்படி இவ்வளோ வயசுலேருந்து இந்த முடியை மெயின்டைன் பண்ணுறீங்க? ரொம்ப எங்களால் முடியல, எங்களுக்கெல்லாம் ரொம்ப குட்டி போகுது ஆண்டி, பல டாக்டர், பல ஷாம்பூ, பல சோப்பெல்லாம் மாற்றிட்டோம், ஆனால் எங்களால் முடியல. எப்படி ஆண்டி? அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த பிராண்ட் ஷாம்பூ போடணும், இப்படி போடணும், அப்படி போடணும்னு சொன்னாங்க. சரிங்க ஆண்டி. அப்போ நீங்கள் தூங்கும் போது என்ன ஆண்டி பண்ணுவீங்க? தூங்கும் போது என்ன பண்ணுவாங்க? கழட்டி ஆணியில் மாட்டி வச்சுருவேன் அப்படின்னாங்க. அது இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தது, இல்லாததை இருக்கிறத போல உழுவ நீளமான முடி இந்த ஆண்டிக்கு இருக்கிறத நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது என்ன முடி? ஜவுரி முடி. இருக்கிறத போல காட்டுறது வஞ்சனை என்றது. என்ன தெரியுங்களா? இல்லாததை இருக்கிறத போல காட்டுறது. ஹல்லேலூயா. இப்போல்லாம் முடியை வெட்டிக்கிறது பேஷன் ஆயிடுச்சு. அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் முடி இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்.
சகோதரிங்களுக்கு. அப்போ அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடுமுடிக்காரெல்லாம் இப்போ வர்றதில்லை, எங்கள் நார்த் மெட்ராஸ்லலாம் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் பார்க்கறது இல்லை. காரணம், அந்த வேலையெல்லாம் போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லையோ அதை நம்ம ஒத்துக்கணும். இல்லாததான் இருக்கிறத போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம யார்? வஞ்சனை செய்கிறவங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வஞ்சனை இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. 22 நம்முடைய ஆண்டவர் வஞ்சனை இல்லாத தேவன் சொல்கிறார். 1 பேதுரு 2:22 அதே மாதிரி ஏசாயா 59:4 அவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவரிடத்துல வஞ்சனை இல்லை. நம்ம ஆண்டவர் ஏமாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட என்ன இருக்குதோ நமக்கு தருவார். இல்லாததை இருக்கிறத போல் அழைச்சாலும் நம்மகிட்ட ஏமாத்துற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வஞ்சனை மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுடணும். ஹல்லேலூயா. நான் இவ்வளோ சம்பளம் எடுக்கிறேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் நிறைய இது மாதிரி பேய் கதைலாம் கேட்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லுவாங்க, கேட்டுன்னு இருப்பேன், பைத்தியக்காரன் மாதிரி கேட்பேன். ஆனால் புரிஞ்சிடும், இவங்க ஏதோ கதை சொல்கிறாங்கன்ட்டு. அப்படி ஒரு பில்டப்போடு வாழ்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்குதோ அதை நாம் வைத்து கொண்டு மனரம்பியமாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம வளர முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். பொறாமைகளையும். என்னம்மா? பொறாமைகளையும். என்னது பொறாமை? பொறாமைன்னு என்னது அர்த்தம்? என்கிட்ட இல்லாதது இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறத பார்த்து நான் ஏக்கம் கொள்வது. ஒரு உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வரல. என்கிட்ட இல்லாதது ஒரு கீபோர்டு, அதை பார்த்து என்ன செய்யுது? அப்படியே ஏங்கிறது. இதுதான் பொறாமை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இது நம்மகிட்டலாம் இருக்குதா? இது இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. 30:1 லேயாளுக்கு 29:4 குழந்தை பிறந்துடுச்சு. 30:1 தனக்கு பிள்ளை இல்லாததை கண்டு லேயாள் மேல் என்ன செய்தால்? பொறாமை கொண்டாள். ஏன்னா என்கிட்ட இல்லை, அவகிட்ட இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பொறாமைனா என்ன? என்கிட்ட இல்லாதது இன்னொருத்தர்கிட்ட இருந்தா என் மனசு எனக்கு தூக்கமே வரமாட்டேந்து. அப்படித்தானே? நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன். அந்த சைடு நார்த் மெட்ராஸில் அப்படி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கும். 1 Samuel 18:9 சவுல் தாவீதை மேல் பொறாமை கொண்டானாம். ஹல்லேலூயா. அவன் பொறாமை கொண்டதுனால தாவீதின் மூலயமா பெறக்கூடிய ஆசீர்வாதத்தெல்லாம் பெறாமல் போயிட்டான் சவுல். தாவீதை கூட வச்சுட்டு இருந்தால் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பான். சவுலுக்கு தாவீதை பார்த்தவொன்னையும் அவனை போல் என்னால் பாட முடியலையே, அவனை போல் என்னால் வாசிக்க முடியலையே, அவனை போல் என்னால் படையில் போய் பெலிஸ்தரை வெல்ல முடியலையே என்கின்ற ஒரு ஏக்கத்தை பார்த்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த குறிப்பிட்ட பொறாமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வளரவே முடியாது. என்ன முடியாது? வளரவே முடியாது. அப்படியே இருப்பாங்க சில பேர். அந்த பழைய சைக்கிள்லேயே இருப்பாங்க, அந்த பழைய வீட்டிலே இருப்பாங்க, வளர்ச்சியே இருக்காது. வசனம் சொல்லுது, அவன் வர வர விருத்தி அடைந்தான். ஆனால் என் வாழ்க்கையில் விருத்தியே இல்லை, அப்படியே இருக்கிறேன். காரணம் என்னது? பொறாமை. கரிமான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இரு. நீ கர்த்தரை பாரு. ஹல்லேலூயா. நீ மற்றவங்களை பார்க்காத, மற்றவங்க கையில் இருக்கிறத நீ பாப்பா என்று சொன்னால் பெரிய காரியங்களை நீ நடப்பிக்க முடியாது. கடைசியாக ஒன்று பார்ப்போம். 2 வாசிங்க சிஸ்டர். சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. சகலவிதமான புறங்கூறுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவர்களை அவதூறு பேசுவது. மற்றவர்களை அவதூறு பேசுறது தான் என்னது? புறங்கூறுது. முன்னாடி என்னம்லாம் தோத்துறோம் தோத்துறோம்னு சொல்லிடுவோம், பின்னுக்கா போயிட்டு அவதூறு பண்ணுவோம். இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாரு, நீங்கள் கர்த்தரை ருசி பார்த்தது உண்டானால், நீங்கள் வளர்ச்சிக்கு போகிற ஒரு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோட வாயில் புறங்கூறுதலே இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. யார் வந்து உங்கள் வாயில் என்ன கலறினாலும் நீங்கள் என்ன பண்ணோம்? தோத்துறோம் ஜோம் பண்ணலாம் ஜோம் பண்ணலாம் ஜோம் பண்ணலான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நான் அப்போல்லாம் சேர்ந்துன்னு பேசிகிட்டு இருப்பேன். அப்படியா? ஆமாம், எனக்கும் தெரியும்னு. இப்போல்லாம் ஆண்டவர் உடச்சி கிடச்சி சரி பண்ணிட்டார். யார் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது? ஜோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த புறம் கூறுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளை, ஒரு நல்ல விசுவாசி, வளர்ச்சி அடைகிற ஒரு விசுவாசி, கர்த்தரை நல்லா தினந்தோ ருசி பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டிய பார்க்குற இல்லாத காரியங்கள் புறங்கூறவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. தாவீது புறங்கூறினானா? அவங்க அண்ணன்மாரெல்லாம் வெறுத்தாங்க, எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவன் சாதாரண ஒரு ஷெப்பர்ட். அவங்க அப்பா அம்மா மறந்து போயிட்டாங்க. அப்பா அம்மாவை திட்டினானா? அண்ணனை திட்டினானா? சவுலை திட்டினானா? யாரையுமே அவன் திட்டல, யாரையும் அவதூறு பேசலை. மற்றவர்கள் அவதூறு பேசுகிறதெல்லாம் கேட்டு கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் துர்க்குணத்தை எல்லாம் ஒழிச்சிடணும். ஹல்லேலூயா. கோபம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சர்ச்சில் வேறு பாஷை பேசுவோம், வீட்டில் வேறு பாஷை பேசுவோம், இதெல்லாம் ஒழிச்சிடணும். ஹல்லேலூயா. பொறாமை இருக்கவே கூடாது. அருமையானதே, கபடம் இருக்கவே கூடாது, வஞ்சனை இருக்கவே கூடாது, புறங்கூறுதல் இருக்கவே கூடாது. ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரே கால் மாதம் இருக்குது. இதற்குள்ளாகவே ஆண்டவரே, நான் இன்னும் வளரணும், என் குடும்பம் வளரணும், என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் வளரணும், நான் செய்கிற தொழிலில் வளர்ச்சி வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய ஜப காரியங்கள் வளர வேண்டும், பக்தியின் காரியங்கள் வளர வேண்டும், ஊழியத்தில் நான் இன்னும் வளரணும் சுவாமி என்கின்ற ஏக்கத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற வரப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும்? இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம், ஒரு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. சகல விதமான துர்க்குணம், கோபத்தின் ஆவி, கோபத்தினால் நாம் இழந்து போனது அதிகம். நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் துர்குணத்தை நாம் ஒழித்து விட வேண்டும். நிறைய நான் பேச கொண்டு வந்த நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாய் சொல்லி முழித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வலது கரத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொள். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா கோபத்தையும் எடுத்து போடுங்க சாமி. ஆண்டவரே, கபடமான வாழ்க்கை வேண்டாம், கபடமான வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே, நீ தந்த தாழ்ந்து, நீ தந்த ஞானத்தை, அறிவை நான் சரியாய் பயன்படுத்தணும். எல்லாரும் உங்கள் வலது கையில் எடுத்து உங்கள் நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள். என்னுடைய சிந்தையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. வஞ்சனை ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இல்லாதது இருக்கிறதை போல் ஒரு போலியான வாழ்க்கை வேண்டாம் சுவாமி. தகப்பனே, புறங்கூறுகிற காரியங்கள் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. என் ஆவி சுட்டுறீங்க சுவாமி. ஒரு அக்கினி தழல் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஒரு வளர்ச்சி கர்த்தர் தர விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தர விரும்புகிறார். உங்கள் ஊழியத்திலாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப காரியங்களிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் படிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு வளர்ச்சியை நாம் காணப்போகிறோம். நாம் வர வர விருத்தி அடைய போகிறோம். அவன் அந்த வருஷத்திலே பஞ்ச காலத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் நேரத்தில் உன்னோடு பேசுகிறார். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கோபத்தெல்லாம் எடுத்து போடு, மன்னிக்க முடியாத எல்லா கசப்பை எடுத்து போடு, அந்த கசப்பை நீ இந்த உள்ளத்திலிருந்து வெளியாக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறார். நீ வளர போகிற, உன்னை கர்த்தர் வளர்ச்சிக்குள்ளாய் கொண்டு போக போகிறார். இந்த சபையில் ஒரு தூணாய் கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். அநேக ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறார். நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறியோ அங்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாக போகிறது. நீ எந்தெந்த வீட்டில் கால் வைக்கிறியோ அங்கே ஒரு தேவ சமாதானம் கடந்து வர போகிறது. எங்கெல்லாம் நீ போகிறியோ அங்கெல்லாம் அந்த தேசத்தை உனக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்குள்ளாய் ஒரு வளர்கிற ஒரு வாழ்க்கை, வளர்கிற ஒரு வாழ்க்கை, வளர்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். என் சிறசில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. சகல கபடத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. வஞ்சனின் ஆவிகளை எடுத்து போடுங்க சுவாமி. பொறாமையின் ஆவி எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் வளர வேண்டும் ஆண்டவரே. ஓ மகிமை, மகிமை, மகிமை. ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவேன் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆத்துக்கூத்தின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு. ஆமென். தேவ வல்லமை எல்லா சகல துர்குணத்தையும், சகல கபடத்தையும், பொறாமை ஆவிகளையும், எல்லா புறங்கூறுகிற ஆவிகளையும், வஞ்சனைகளையும் கர்த்தர் சுட்டெரிக்கிறார். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டிகின்ற ரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி.
தேவ வல்லமை ஆட்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அது கூட்டினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை கரங்களை தட்டி. ஆமென். தேவ வல்லமை, தேவ அக்னி இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற காரியத்தை, வளர்ச்சி தடை சனிகள் எல்லா காரியம் சுட்டடிப்பதாக சுட்டறிய மாட்டேன். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார், ஒரு புதிய பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார், புதிய கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். சகல துர்க்குணங்களையும் விட்டுவிட்டு கர்த்தருக்குள்ளே நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உணாவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லா விதங்களிலே நீ வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க உன்னை அர்ப்பணி. கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய மகனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து சாட்சியோடு கூட ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மகனை நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும், எல்லா பலவீனங்களும் தொடர்ந்து நீங்கி போட்டும், நல்ல பலனடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே அவரை நீர் பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், அவங்களையும் ஆசீர்வதி, அவங்களுடைய காலேஜில் அவங்கள பயன்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை வளர்ந்து வரட்டும், நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும். கர்த்தரை ருசித்த நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ள வளருவதற்கு சகலவின வேண்டாத காரியங்கள் துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வழியில் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், முன்னேறி செல்கிற பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓகே, சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் சபையின் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. செல்போன் 9884731788 மற்றும் தொலைபேசி எண் 0442248525. எங்களது கிளை சபையின் முகவரி: பொழிச்சலூர் ஏஜி ஜெபவீடு, எண் 6, ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. ஞாயிறு ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:30 ஞாயிறு மாலை 7 ஆராதனை நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளை பங்கு பெறுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள்.